ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களை ஆக்டிவேஷன் செய்வது எப்படி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குருவை பார்க்குறோம், சரிங்களா. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, இந்த குரு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். குரு இல்லாட்டி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு செட் ஆகாது. குரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குரு தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸு. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கணும்னா இந்த குருவை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு கெட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் குரு லக்னத்துக்கு 6-8-12 அமைந்திருந்தாலும், அல்லது பாவகரங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தாலும், குரு அஸ்தமனமாயிருந்தாலும், குரு வக்ரமாயிருந்தாலும், சரிங்களா, வக்ரம் கூட பாதிப்பு கம்மியாக இருக்கும், அஸ்தமனம் ரொம்ப பாதிப்பாக இருக்கும், அல்லது குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தாலும் அதுவும் பாதிப்பு தான். இப்போ குரு சூரியனுடைய நட்சத்திரங்கிறது பெரிய சிறப்புன்னு சொல்லுவோம், அது வந்து பாதிப்பு தான். குரு ராகு இதோடைய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் நம்ம பாதிப்பாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாவகிரக சேர்க்கையில் மெயினாக ராகு எதுன்னு சொல்கிறோம். இப்போ குருக்கு இது இணைவு உள்ள ஒரு ஜாதகத்தை பாருங்கள், கம்பல்சரி அவங்க கடனாளியாக இருப்பாங்க, இல்லை குழந்தைகளால் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நிறையா பேர் குழந்தை இல்லைங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாருங்கள் குருக்கு எதுவும் சூரியன் சூரியன் தான் சேர்க்கை இருக்கும், சரிங்களா. அப்போது ஒரு விஷயத்தை கட் பண்ணுறது கேது. அது என்ன விஷயங்கிறது, அந்த எந்த கிரகத்தை கூட கேது சேர்ந்தோ அந்த கிரகம். இப்போ குரு கூட சேர்ந்ததுனால பேங்க் பேலன்ஸை கட் பண்ணோம், குழந்தையே கட் பண்ணோம், சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை ஆக்டிவேஷன் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதனால் என்னென்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா, குரு, குழந்தை, முப்பாட்டம், பேங்க் பேலன்ஸு, இந்த மூணையும் கட்டுப்படுத்தும் குருநாதர்கள், சரிங்களா. குருநாள குருநாதர்கள் அல்லது கோவில் திருப்பணி. கோவில் திருப்பணி ஒருத்தருக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா குரு பலம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளால் அவருக்கு நிம்மதியே இல்லை, இல்லை குழந்தையே பெற்றுக்க முடியல, அவருக்கு குரு கெட்டிருக்குன்னு அர்த்தம். பேங்க் பேலன்ஸ் அவரால் வைக்கவே முடியல, சரிங்களா. பாக்கெட்டில் 1500 வைக்கிறாரு, பேங்கில் 1 லட்சம் 2 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, 10,000 கூட என்னால் பேங்கில் வைக்கவே முடியல சார், நான் எப்பயுமே மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் குரு கெட்டிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, குரு வந்து நல்ல ஒரு குரு மாதர்களில் ஒரு நல்ல ஒரு ஒரு மடாதிபதிகள் இல்லை தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அப்படியேப்பட்ட அவர்களுடைய ஒரு தொடர்புகள் இல்லை, எனக்கு ஒரு ஸ்பரிசம் இல்லை முகத்தில், அந்த வசீகரம் சொல்லணும் இல்லைங்களா, அந்த வசீகரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா குரு தான் காரணம். அப்போ குரு கெட்டிருக்கு, சரிங்களா. அப்போ இந்த குரு கெட்டிருக்குந்தா அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவை வலுப்படுத்துனீங்கன்னா இது போகிற அவங்களுக்கு கிடச்சிடும், ஒன்றும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் நிறைய காசு பணம் செலவு பண்ணாங்கன்னா வெறும் 10 ரூபாயில் நம்ம பண்ணலாம், சரிங்களா. இப்போ இந்த குரு அப்படிங்கிறது என்ன நிறம், மஞ்சள், மஞ்சள் கலர். இப்போ நான் ஷர்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க, வியாழக்கிழமை நல்லா போடுங்க. குரு வந்து தேன், சரிங்களா. தேன் வாங்கி வியாழக்கிழமை சாப்பிடுங்க. எப்பயெல்லாம் இந்த டெய்லி குரு வரையில் ஒரு சொட்டு ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது சுண்டல், அந்த சுண்டல் வந்து வெள்ளிக்கிழமை நல்லா இது வியாழக்கிழமை நல்லா சாப்பிடுங்க, அது ரொம்ப ஒரு சிறப்பை தரும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திர நாளில் இந்த சுண்டல் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். குருவுக்கு உண்டான வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் எவ்வளவோ இருக்குது, அது எளிமையாக கிடைக்கக்கூடிய நம்ம புதினா. இப்போ புதினா பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குருவுடைய ஓரையிலேயோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ, இல்லை குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்திலையோ நீங்கள் இந்த புதினா தலையை வந்து அரைச்சி சட்னி வச்சு சாப்பிடுங்க. வணக்கி புதினா சாதம் சாப்பிடுங்க இந்த 4 நட்சத்திரங்களில். இப்படி சாப்பிடும்போது குருவுடைய ஆக்டிவேஷன் ஆகும், குரு பலமாகும். இப்படி குரு பலமாகும்போது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு கண்டிப்பாக அதிகரிக்கும், அதில் எந்த வித மாற்றுக்கிறது இல்லை, நல்லாவே தெரியும். நீங்கள் அப்படியே செஞ்சு பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு வந்து ஸ்வீட்டு நல்ல தித்தி பிணிப்பு, அதில் வந்து மஞ்சள் கலர் ஸ்வீட், லட்டு, மைசூர் பாக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வாரத்தில் 1 நாள் தானே, சுகரே இருந்தாலும் வாரத்தில் 1 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பெருசாக பாதிக்காது, சரிங்களா. இந்த மாதிரி இது பண்ணுங்கள். பழங்களில் பாருங்கள், குரு வந்து பலாப்பழம், இப்போ நல்ல சீசன் உங்களுக்கு. அப்போ இந்த சீசனில் வந்து தினசரி எல்லாம் நல்லது, தினசரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, குரு உரையில் சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி வியாழக்கிழமை நல்ல ஒரே ஒரு பலாச்சோலை ஒன்று சாப்பிடுங்க, ரொம்ப உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும், சரிங்களா. இப்படி வந்து இந்த மாதிரியான இதெல்லாமே 10 ரூபா தான் இப்போ நான் சொன்னது போகிறேன், உங்களுக்கு அதிக காசு இல்லை. இதில் நீங்கள் குரு ஆக்டிவேஷன் செஞ்சுக்கலாம், சரிங்களா.
இந்த குருவை ஆக்டிவேஷன் பண்ணி பேங்க் பேலன்ஸ் அதிகரித்து அவங்க நல்லா கௌரவமாக வாழ இறைவனை நானும் வேண்டுறேன். நம்முடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவன் ஜோதிராலயம் சென்னை வளசரவாக்கத்துலேயும் திருப்பூர் லட்சுமி நகர்லேயும் இருக்குது. நம்ம அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய குரூப் போயிட்டு இருந்தது, அடிப்படை ஜோதிட பயிற்சியும் சோழி பிரசனம் வகுப்பும். இப்போ புதிய குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அடிப்படை ஜோதிடமும் உயர்நிலை ஜோதிடமும். அதில் யாரும் விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஆன்லைன் வகுப்பு தான், 30 நாள் கோர்ஸு, நீங்கள் தெளிவான முறையில் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. அவங்க ஜாதகத்தை போட்டு விட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, இதுக்கு எதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி போடுங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு முழு ஜாதக பலன் கேட்காதீங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். எல்லா கேள்விக்கும் பரிகாரம் சொல்கிறதுனா நம்ம வேலையே தானே. அப்போ முழு ஜாதகம் பார்க்கணும்னா அது வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா முழு ஜாதகம் பார்ப்பேன், சரிங்களா? பே பண்ணாமல் பார்க்கணுண்டா, ஒரு கேள்விக்கு மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், சரிங்களா? குருவை ஆக்டிவேஷன் பண்ணி நல்லபடியாக நீங்கள் வாழணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.